ஹலோ, ஹவு டு ஸ்டாப் ப்ரொக்ரஸ்டினேஷன், காலத்தை தள்ளி போடுறது எப்படி தவிர்க்கலாம். இன்றைக்கி டே 7. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெட்லி டெட்லைன்ஸ் ஆர் ஏர்லி டெட்லைன்ஸ். இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு டாஸ்க்கான டெட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செட் யூர் ஓன் டெட்லைன். இப்போ ஒரு கம்பெனியோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த டெட்லைனுக்கு கொஞ்சம் முன்னாடியே, மேபி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட், டேஸ் பிஃபோர் இல்லைனா வீக்ஸ் பிஃபோர் ஒரு நீங்களாக ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த அவங்களோட ஒரிஜினல் டெட்லைனே மறந்துடுங்க. கிட்டத்தட்ட உங்களோட டெட்லைனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் ஏதாவது ஷார்ட்ஃபால் ஆனிச்சுன்னா கூட யூல் ஹாவ் டைம் டு கரெக்ட் தட். இதெல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அந்த லாஸ்ட் 11th hour ஒர்க், அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இது எல்லாத்தையுமே தவிர்த்துலாம். செட் அ டெட்லைன் வே லிட்டில் பிஃபோர் த ஆக்சுவல் டெட்லைன், ரைட். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, செட் ரிமைண்டர்ஸ், யூஸ் ரிமைண்டர்ஸ், ரைட். ரிமைண்டர்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடிச்சிடலாம். யூஸ் ரிமைண்டர்ஸ். அந்த ரிமைண்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால், லைக் ட்ரெடிஷ்னலாக அந்த போஸ்ட்இட் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்களா, எல்லோ கலரில், தில் போஸ்ட் ஆன் லைக் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு தில் ரைட் இட் அண்ட் போஸ்ட் இட் இந்த டெஸ்க்டாப் இல்லைனா அவங்களோட என்ன சொல்ல பேக்ரவுண்டில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருப்பாங்களா, யூஸ் தட். இல்லை இப்போ அந்த கூகுள் கேலண்டர்ஸில் யூ மார்க் தட். ஸ்மார்ட் ஃபோனில் நிறையா கேலண்டர் ஆப்ஸ் வந்துருச்சு, ஸோ அதெல்லாம் கூட பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணி எனக்கு ரிமைண்ட் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சும்மா ரிமைண்ட் பண்ணுன்ட்டு சொல்லுங்கள். ஈவன் தேட் ஒர்க்ஸ் ஈவன் டுடே. இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது இதுக்குன்னு, எல்லிங் மாம், ஃபினிஷ், ப்ரொக்ராஸ்டினேட்டர், பீட் ப்ரொக்ராஸ்டினேஷன், அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் 101, டுடூ லிஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த ஆப் அண்ட் தென் கரெக்டாக பீரியாடிக்கலாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக இது பண்ணலாம். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னா, நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாவா செகண்ட் லாவா தெரியலையே, ஐயோ, யூஸ் இனர்ஷியா. ஃபஸ்ட் லாவா செகண்ட் லாவா கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லான் தான் நினைக்கிறேன், தெரில. ஸ்டார்ட் வித் அ ப்ளசண்ட். ஒரு நீங்கள் உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் டாஸ்க் இருக்குல்ல, அதில் வந்து அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் அ ப்ளசண்ட் ஈஸி டாஸ்க். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செட் அ டைமர், ஒரு 20-30 minutes வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூ மூவ் ஆன் டு த டிஃபிகல்ட் டாஸ்க், நாட் ஸோ ஏன்னா ஈஸி டாஸ்க், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத டாஸ்க்கு, கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கை போங்க. ஸோ இந்த மொமெண்டம், இந்த ஒரு 30 minutes நீங்கள் பண்ணது வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல், ரைட். நாட் நெசர்லி டாஸ்க் ரிலேட்டடாக தான் இருக்கணும் இல்லை, யூ கேன் ஈவன் வாட்ச் அ மோட்டிவேஷனல் வீடியோ சம்திங் லைக் தட். அண்ட் தென் ஷிஃப்ட் யுவர் கியர்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஸோ இது எல்லாத்தையுமே ரைட் லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 tasks எழுதிக்கோங்க. லிங்க் தெம், அது ஆர்கனைஸாக இதுக்கு அடுத்தது இது இது இதுன்ட்டு யூ கேன் ஆஸ்க். நாட் நெசர்லி அப்படியே ஒரே லைனில் போகணும் இல்லை, ஈஸி அதோட கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட் அப்படி போகணும் இல்லை. யூ கேன் ஷிஃப்ட் யுவர் கியர்ஸ், ஈஸி, டிஃபிகல்ட், அண்ட் தென் யூ கேன் ஈவன் கம் டு ஈஸி அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ திஸ் வில் கீப் யூ கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் ஆன் டைம், ரைட். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். This will work seriously. Write a list of 5 such tasks and then link them. ஒவ்வொரு நாளும் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். திஸ் ஆர்கனைசிங் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் சீரியஸாக. இந்த மொமெண்டம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கனாவே யூ கேன் ஃபினிஷ் மோஸ்ட் ஆஃப் எ டாஸ்க், ரைட். எக்ஸாம்பிள் அந்த மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி, சப்போஸ் ஒர்க் அவுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் அவுட் தான் உங்களோட வெயிட் லாஸ் தான் உங்களோட இதுன்னா, ஸ்டார்ட் வித் சம்திங், சின்ன சின்ன 5 minutes ஒரு ஒர்க் அவுட்டு அண்ட் தென் மேபி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சம்திங் லைக் தட். புட் அ பிளான் பிஃபோர் யூ எக்ஸிக்யூட். தேங்க்யூ. கமெண்ட் இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல், இல்லை ஏதாவது இஃப் யூ வாண்ட் சம்திங் டு ஆட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.